வணக்கம் மைடியர் மக்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன். இன்னைக்கு ரொம்பவே வித்தியாசமான வெனஸ்டே சீரீஸ் அப்படிங்கிற ஒரு சீரீஸ் பத்தாங்க பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் ரொம்ப சாரிங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஒரு சீரீஸ் நான் உங்களுக்கு முன்னாடியே கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் கொஞ்ச நாளாக எனக்கு உடம்பு முடியல அப்படிங்கிறதுனால தாங்க ரீசெண்டாக எந்த ஒரு வீடியோவுமே அப்லோட் பண்ண முடியல. இனிமேல் இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் இனி நடக்காதுங்க. இனி உங்களுக்கான வீடியோஸ் இனி தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருப்பேன். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா எனக்கு ரொம்பவே சப்போர்ட்டா இருக்கும். அண்ட் வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த சீரிஸோட ஸ்டார்டிங்ல செரிக்கோ அப்படிங்கிற ஒரு டவுனை கட்டுறாங்க. இங்க நார்மல் பீப்புளோட அவுட்காஸ்ட் பீப்புளும் சேர்ந்து வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இந்த அவுட்காஸ்ட் பீப்புள்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னா, அவங்க எல்லாத்துக்குமே ஒரு ஒரு சூப்பர் பவர் சக்தி இருக்கும். அதுல நிறைய பேர் வேம்பயரா இருப்பாங்க, வேர்வுல்ஃபா இருப்பாங்க, மேலும் அவங்க உருவத்தை மாத்தக்கூடிய சக்தி இருக்கவங்களாவும் நிறைய பேர் இருப்பாங்க. இதனாலயே அந்த ஊர்ல இருக்க மக்கள் எல்லாருமே இவங்கள ஒரு விதமா ஒதுக்கி வச்சிருப்பாங்க. இவங்கள தீண்ட தகாதவங்களாவும் அவங்க நினைச்சு வச்சிருப்பாங்க. இவங்க எல்லாம் படிக்கிறதுக்காகவே தனியா நெவர் மோர் அப்படிங்கிற ஒரு ஸ்கூல் கட்டி கொடுத்து அவங்க தான் அதுல படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இந்த ஒரு அவுட்காஸ்ட் பீப்புளோட சேர்ந்த இந்த ஒரு பொண்ணு பேர் தான் வெனஸ்டே ஆடம்ஸ். இவங்க தான் இந்த படத்தோட ஹீரோயின். இவங்க இந்த அவுட்காஸ்ட் பீப்புளை விடவும் ரொம்பவே டிஃப்ரெண்டா இருப்பாங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா, இவங்களுக்கு கலர்னா சுத்தமாவே பிடிக்காது. இவங்க எப்பவுமே பிளாக் கலர் ட்ரெஸ் தான் போட்டிருப்பாங்க. அதுவும் இல்லாம இவங்க முகத்துல இருந்து எந்த ஒரு உணர்ச்சியுமே வெளிப்படுத்த மாட்டாங்க. எப்பவுமே ஒரே மாதிரிதான் பேச வச்சிருப்பாங்க. இவங்க கொஞ்சம் வியடா இருக்கிறதுனால இவங்களை எல்லாருமே ஒதுக்கி வச்சிருப்பாங்க. இவங்களுக்கு தெரிஞ்சது எல்லாமே ரத்தம், கொலை, பிணம், இது மூணு சுத்தி தான் இவங்க வாழ்க்கையும் ஓடிக்கிட்டே இருந்திருக்கு. இது போக இவங்கள்ட்ட ஒரு வித்தியாசமான ஒரு சக்தி இருக்குங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, யாருக்காவது ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சிருக்கலாம், இல்ல நடக்க போறதா இருக்கலாம், அது இவங்களுக்கு முன்னாடியே ஒரு விஷன் மாதிரி தெரிஞ்சிருங்க. அதை வச்சு அவங்களை காப்பாத்துறதுக்கு இவங்களும் ட்ரை பண்ணுவாங்க. இந்த மாதிரி ரொம்பவே வித்தியாசமான விசித்திரமான நிகழ்வுகள்லாம் இவங்க வாழ்க்கையில் நடந்துகிட்டு இருக்கு. அது என்னங்கிறத நம்ம இந்த படத்துல பாக்கலாம். முதல்ல இந்த படத்தோட ஹீரோயினான வெனஸ்டே ஆடம்ஸ் நார்மல் பீப்புள் படிக்கிற ஒரு ஸ்கூல்ல தாங்க படிச்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்க பார்க்க கொஞ்சம் வியடா இருக்கிறதுனால அதற்கு பசங்க எல்லாருமே இவங்கள்ட்ட இருந்து கொஞ்சம் ஒதுங்கி தாங்க இருப்பாங்க. இவங்க அவங்களோட லாக்கரை ஓபன் பண்ண போறப்போ அவங்க தம்பியை யாரும் அடிச்சு கட்டி போட்டிருப்பாங்க. அவங்க தம்பி கிட்ட போய் உன்னை யார் இப்படி பண்ணது அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு அவங்க தம்பியும் இது பெரிய பிரச்சனையாக்காத, இது ஒரு விஷயமே கிடையாது, இதை விட்டுரு அப்படின்னு சொல்லிடுவாங்க. அவங்க அந்த கட்டை அவுக்க போறப்போ அவங்க தம்பி மேல இவங்க கைப்பற்றும். அப்ப திடீர்னு இவங்களுக்கு ஒரு விஷன் வந்துடும். அவங்க நிறைய பசங்க சேர்ந்து அவங்க தம்பியை அடிச்சு அவங்க தம்பியை கட்டி தான் இந்த லாக்கருக்குள்ள வச்சிருப்பாங்க. திடீர்னு இவங்களும் அந்த பசங்களை தேடி போயிருவாங்க. அந்த பசங்க ஸ்விம்மிங் ஃபுல்ல குளிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இவங்க வராத பார்த்த அந்த பசங்க, ஓ தம்பி அடிச்சதுக்காக நீ எங்களை பழிவாங்க வந்திருக்க அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு அந்த ஒரு பொண்ணும், என் தம்பி கூட நான் மட்டும்தான் விளாடுவேன், நீங்க யாரும் விளையாடக்கூடாது அப்படின்னு சொல்லி, இனிமே இப்படி பண்ணீங்கன்னா உங்களுக்கு இதான் நிலைமைன்னு அவங்க கையில ரெண்டு பிரானா ஃபிஷ் பாக்கெட்டை கொண்டு வந்திருப்பாங்க. அந்த மீன் எடுத்து இவங்க குளிச்சுக்கிட்டு அந்த ஸ்விம்மிங் ஃபுல்லுக்குள்ள போட்டுருவாங்க. அந்த மீனை இவனுங்களை கடிக்கிறதுக்காக போகும். இவங்களும் அந்த மீன் இருந்து எப்படியாவது தப்பிக்கலாமேனு முயற்சி பண்ணுவாங்க. ஆனா அந்த மீன் அங்க போய் அவனுங்க எல்லாத்தையுமே கடிச்சிரும். அவனுங்களை அந்த இடத்துல எல்லாருமே இறந்தும் போயிருவாங்க. அதை பாக்குறப்பதான் இந்த வெனஸ்டே ஆடம்ஸ் மூஞ்சில இருந்து ஒரு சின்ன ஸ்மைலே வரும். இந்த ஒரு இன்சிடென்ட்னால வெனஸ்டேவா அவங்க ஸ்கூல்ல இருந்து வெளியே அனுப்பிச்சிருவாங்க. அதனால அவங்க அப்பாவும் அம்மாவும் முடிவு பண்ணி வெனஸ்டேவா நெவர் மோர் அப்படிங்கிற ஸ்கூல்ல சேர்க்கறதுக்காக கூட்டு போய்கிட்டு இருப்பாங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா, வெனஸ்டேவோட அம்மாவும் அதே ஸ்கூல்ல தான் படிச்சிருப்பாங்க. இவங்க கார்ல போய்கிட்டு இருக்கப்போ வெனஸ்டே ரொம்பவே சோகமா உட்காந்துகிட்டு இருப்பா. அப்ப அவங்க அம்மா வெனஸ்டே கிட்ட, நீ பண்ண தப்புனாலதான் உன்னை அந்த ஸ்கூல்ல இருந்து வெளியில அனுப்பிச்சிருக்காங்க. அதனாலதான் உன்னை இப்ப நெவர் மோர் அப்படிங்கிற ஸ்கூல்ல சேர்க்க போறோம். அந்த ஸ்கூல் உனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும், ஏன்னா உன்ன மாதிரி பசங்க அங்க நிறைய பேர் இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு வெனஸ்டேவும், நீங்க எந்த ஸ்கூல்ல சேர்த்தாலும் அப்ப அவனுக்கு வித்தியாசமான ஒரு சவுண்ட் கேக்குது. அது எங்கன்னு தேடி பாத்துக்கிட்டு இருக்கப்போ ஒரு மிருகம் அவன் அந்த இடத்துல வந்து அவனை கொலையும் பண்ணிருது. அடுத்த சீன்ல வெனஸ்டே அவங்க அப்பா அம்மா மூணு பேருமே நெவர் மோர் அப்படிங்கிற அந்த ஸ்கூலுக்கு வந்துடுறாங்க. அந்த ஸ்கூலோட பிரின்சிபல் பேர் தாங்க வீம்ஸ். அவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா, அவங்களும் வெனஸ்டே அவங்க அம்மாவும் ஒன்னா ஸ்கூல்ல படிச்சவங்க. இப்ப அவங்க இந்த ஸ்கூலோட பிரின்சிபலா இருக்காங்க. அவங்க வெனஸ்டேவை பார்க்கவுமே, இது வரைக்கும் நீ நிறைய ஸ்கூல்ல படிச்சிருக்க, ஆனா ஒரு ஸ்கூல்ல கூட நீ நிரந்தரமா இருந்தது இல்லையே, ஏன் அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு வெனஸ்டேவும், எனக்கு சொல்லிக் கொடுக்குற அளவுக்கு எந்த டீச்சருக்குமே இன்னும் அறிவு இல்லை அப்படின்னு சொல்லிடுறா. அப்போ உனக்கு இந்த ஸ்கூல் ரொம்ப பிடிக்கும், ஏன்னா உன்னை நாங்க அவ்வளவு நல்லா பாத்துப்போம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அவளும் அதுக்கு அவசியமே
எதுவுமே இருக்காது, ஏன்னா கொஞ்ச நாள்லயே நான் இந்த ஸ்கூல்ல இருந்து தப்பிச்சு போயிருவேன் அப்படின்னு சொல்றா. நீ இந்த ஸ்கூல்ல சேர்ந்ததுக்கு அப்புறம் உனக்கே இந்த ஸ்கூல்ல ரொம்ப பிடிச்சு போயிடும், அதுக்கு முன்னாடி வா உன்னோட ரூம காட்டுறேன் அப்படின்னு சொல்லி அந்த ரூம காட்ட கூட்டு போறாங்க. அந்த ரூம் பாக்குறதுக்கே ரொம்பவே கலர்ஃபுல்லா இருக்கு. அதை பார்க்கவே வெனஸ்டேக்கு சுத்தமா பிடிக்கல, ஏன்னா அவளுக்கு கலர்னாலே சுத்தமா பிடிக்காது. அதுக்கப்புறம் அவளோட ரூம் மேட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. அவ பேர் தான் அனித். இவ அப்படியே வெனஸ்டேவோட கேரக்டருக்கு ஆப்போசிட்டா இருப்பா, ஏன்னா வெனஸ்டேக்கு கலர்னா சுத்தமா பிடிக்காது, அவளுக்கு கலர் மட்டும்தான் பிடிக்கும். வெனஸ்டே யார்கிட்டயுமே பேச மாட்டா, ஆனா அனித்ங்கிற பொண்ணு எப்பயுமே ஏதாவது வள வளன்னு பேசிக்கிட்டே தான் இருப்பா. அவங்க பிரின்சிபல் வெனஸ்டேக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சதுக்கு அப்புறம் நீ இவளை கூட்டிட்டு போய் நம்ம ஸ்கூலை சுத்தி காட்டு அப்படின்னு சொல்றாங்க. அனிதும் வெனஸ்டேவை கூட்டிட்டு அந்த ஸ்கூலை சுத்தி காட்டுறதுக்காக கூட்டிட்டு போறா. ரெண்டு பேரும் அந்த ஸ்கூலை சுத்தி பாக்குறதுக்காக போய்கிட்டு இருக்காங்க. அப்ப வெனஸ்டே அவங்க அம்மா இந்த ஸ்கூல்ல தானே முத படிச்சிருந்திருப்பாங்க. அப்ப அவங்க ஸ்கூல் படிக்கிறப்ப எடுத்த போட்டோ அங்க ஃப்ரேம் மாதிரி மாட்டி வச்சிருக்காங்க. அதை பார்க்கவுமே அனிதுங்கிற பொண்ணும் அந்த ஸ்கூலை பத்தி வெனஸ்டே கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறா. அதுக்கு வெனஸ்டே, நீ என்கிட்ட எதை பத்தியும் சொல்ல வேணாம், ஏன்னா கொஞ்ச நாளே இந்த ஸ்கூல்ல இருந்து நான் தப்பிச்சு போயிருவேன், நீ எதை சொன்னாலும் என்கிட்ட வேஸ்ட் தான், பிரின்சிபல் சொன்னாங்கன்னு தான் உன் கூட வந்திருக்கேன், சும்மாவா நம்ம போய் பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் போறாங்க. இவ அவ்வளவு ரூடா பிஹேவ் பண்ணியுமே அனிதுங்கிற பொண்ணுக்கு வெனஸ்டே மேல சுத்தமா கோவமே வரல, அவளை இவளுக்கு ரொம்பவே பிடிச்சு போயிருது. இவங்க அந்த ஸ்கூலுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் வெனஸ்டேக்கு தெரியாத நாலு விஷயத்த அவகிட்ட சொல்றா. இந்த ஸ்கூல்ல மொத்தம் நாலு குரூப் இருக்காங்க. மொத குரூப் பேர் தான் ஃபேன்ஸ், அவங்க பிளாக் கலர் கண்ணாடி போட்டிருப்பாங்க, அவங்க ஒரு வாம்பயரும் கூட. ரெண்டாவது குரூப் பேர் தான் ஃபர், அவங்க வுல்ஃப் மாதிரி இருப்பாங்க. மூணாவது குரூப் பேர் ஸ்டோனர், அவங்க குள்ளமா இருப்பாங்க, அவங்க முடி பாம்பு மாதிரி இருக்கும். நாலாவது குரூப் பேர் தான் ஸ்கேல், அவங்க ஈஸியா எல்லாத்தையுமே மேனிபுலேட் பண்ணிடுவாங்க. அதே ஸ்கூல்ல தான் பயங்கா அப்படிங்கிற ஒரு பொண்ணு படிக்கிறா, அவளை ஒருத்தர் லவ் பண்றான், அவன் பேர் தான் ஜேவியர். அவன்கிட்ட வித்தியாசமான ஒரு சக்தி இருக்கு, அவன் எதெல்லாம் படமா வரையறானோ அது அடுத்த செகண்டே அவனுக்கு நிஜத்துல நடக்க ஆரம்பிச்சிடும். அவன் அனித் கிட்ட போய், இவ தான் உன்னோட புது ஃப்ரெண்டா, இவ பழைய ஸ்கூல்ல படிக்கிறப்போ நிறைய பேரை கொலை பண்ணிருப்பா, அப்போ மனுஷ கறி சாப்பிடுவாளா அப்படின்னு கேக்குறான். அதுக்கு வெனஸ்டேவும், நான் மனுஷ கறி சாப்பிட மாட்டேன், மனுஷங்களை கொலை பண்ணி என்னோட பெட்ஸுக்கு கொடுத்துருவேன், என் பெட்ஸ் தான் அதை சாப்பிடும் அப்படின்னு சொல்றான். அதுக்கு அனித்தும், நீயும் இங்க இருந்து போகாட்டி உன்னையும் அவளோட பெட்ஸுக்கு சாப்பிடறதுக்கு சாப்பாடா போட்டுருவா அப்படின்னு சொல்லுவா. அவனு பயந்து அந்த இடத்துல இருந்து போயிருவான். இவ ஸ்கூலை சுத்தி பார்த்ததுக்கு அப்புறம் அவங்க அப்பா அம்மா பாக்கலாமேனு வெளியில வருவா. அப்ப அவங்க அப்பா அவ கிட்ட வந்து, பார்த்து பத்திரமா இரு, உன இந்த ஸ்கூல்ல விட்டு போக எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு, அதனால உன்னோட நல்லதுக்கு தான் பண்றோன்னு அவளை ஹக் பண்ணிட்டு போயிருவாங்க. அதுக்கப்புறமே தம்பியும், நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருவான். அதுக்கப்புறம் அவங்க அம்மா, நீங்க ரெண்டு பேர் கார்ல போயிருங்க, நான் வெனஸ்டே கூட கொஞ்சம் பேசணும்னு அவ கிட்ட வந்து பேசுவாங்க. நீ இந்த ஸ்கூல்ல இருந்து தப்பிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவ அப்படிங்கிறது எனக்கு தெரியும், ஆனா இந்த ஸ்கூல்ல உன்னோட நல்லதுக்காக தான் இந்த ஸ்கூல்ல வந்து சேர்த்திருக்கோம், இங்க உன்ன மாதிரியே நிறைய பசங்க இருப்பாங்க, அதனால உனக்கு எந்த ஒரு ப்ராப்ளமுமே வராது, அது மட்டும் இல்லாம உன்னோட பிரின்சிபல் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட், நீ எந்த ஒரு பிரச்சனைனாலுமே அவங்க கிட்ட சொல்லலாம், அவங்க கண்டிப்பா உனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு வெனஸ்டே, நீங்க என்ன இந்த ஸ்கூல்ல சேர்த்தது சுத்த வேஸ்ட், ஏன்னா கொஞ்ச நாள்லயே நான் இங்க இருந்து எப்படியாவது தப்பிச்சிருவேன் அப்படின்னு சொல்றா. அதுக்கு அவங்க அம்மாவும், பார்த்து சேஃபாயிருன்னு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. அவங்க கார்ல போறப்போ அவங்க அம்மா அழுதுகிட்டே போவாங்க. அப்ப வெனஸ்டே அவங்க அப்பா, கவலைப்படாத, நம்ம பொண்ணோட நல்லதுக்காக தான் இந்த ஸ்கூல்ல வந்து சேர்த்திருக்கோன்னு அவர் கார்ல இருந்து ஒரு பட்டனை அமுக்குவாரு. அந்த பட்டனை அமுக்கவுமே தனியா ஒரு கை மட்டும் அங்க இருந்து கீழே விழுந்துரும். அது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா, வெனஸ்டேவை வேவு பாக்குறதுக்காக ஒரு ஸ்பை டிவைஸ் மாதிரி அவங்க அதை யூஸ் பண்ணுவாங்க. அடுத்த சீன்ல அந்த காட்டு பகுதிக்குள்ள ஒரு பையன் இறந்து போயிருப்பான்ல, அதை பத்தி இன்வெஸ்டிகேட் பண்றதுக்காக கேல்வின் அப்படிங்கிற ஒரு போலீஸ் ஆபீசர் வந்திருப்பாரு. அவர் பேசிக்கிட்டு இருக்கப்பதான் நமக்கே தெரிய வருது இந்த மாதிரி கொலை இங்க நிறைய வாட்டி நடந்திருக்கு அப்படின்னு. அப்போ அவர் கூட வந்திருக்க போலீஸ் ஒருத்தவங்க, இதுக்கு முன்னாடி நடந்த கொலைகளுக்கான காரணத்தையே நம்ம இன்னும் கண்டுபிடிக்கல, இந்த கொலைகளுக்கான காரணத்தையும் நம்ம கண்டுபிடிக்காட்டி பிரஸ்ல நம்ம என்ன சொல்றது அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு அவரும், கரடி தான் இந்த பையனை கொலை பண்ணிருச்சு அப்படின்னு பிரஸ்ல சொல்லிருங்க அப்படின்னு ரெண்டு பேரும் கிளம்பிடுவாங்க. அன்னைக்கு நைட்டு வெனஸ்டே அவளோட ரூமுக்கு வந்து, அவளுக்கு கலர்னா சுத்தமா பிடிக்காதுல, அதனால கலர் எல்லாத்தையுமே எடுத்துட்டு அவ பிளாக் அண்ட் ஒயிட்டா அவளோட ரூமை மாத்திடுவா. அந்த நேரத்துல அனித்துங்கிற பொண்ணு வந்துருவா, எதுக்கு என்னோட ரூம் எல்லாத்தையுமே இப்படி மாத்துரு அப்படின்னு கேட்கவுமே, உன்னோட ரூமை நான் எதுவுமே பண்ணல, எனக்கு தேவையான இடத்த நான் எனக்கு பிடிச்ச மாதிரி மாத்திக்கிறேன், எனக்கு கலர்னா சுத்தமா பிடிக்காது, அதனாலதான் நான் பிளாக் அண்ட் ஒயிட்டா மாத்தி வச்சிருக்கேன், எனக்கும் கொஞ்சம் வேலை இருக்கு, நானும் ஒரு நாவல் டைப் பண்ணிக்கிட்டு இருக்கேன், என்னை டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு சொல்லி அவ டைப் பண்ண ஆரம்பிக்கிறா. அந்த நேரத்துல அனித்துங்கிற பொண்ணு சவுண்டா பாட்டு போட்டுட்டு அந்த நேரத்துல டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கா. வெனஸ்டேக்கு ரொம்பவே டிஸ்டர்பன்ஸா இருக்கிறதுனால ரொம்பவே கோபமாகி அவள்கிட்ட சண்டை போடலாமேன்னு அவகிட்ட போறா. அந்த நேரத்துல அவங்க பாட்னி டீச்சரான மெர்லின் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அப்போ அவங்க வெனஸ்டே கிட்ட, உனக்கு இந்த ஸ்கூல் பிடிச்சிருச்சா, உன்னோட ரூம்மேட் அனித் உன்னை நல்லா பாத்துக்கிறாளா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு வெனஸ்டேவும், அவ என்னை நல்லா பாத்துக்கிறா, எனக்கு இந்த ஸ்கூல் ரொம்பவே பிடிச்சிருச்சா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ அவங்க இவங்க ரெண்டு பேர்கிட்ட, உங்க பிரின்சிபல் உங்கள்ட்ட ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டாங்க, அது சொல்றதுக்காக தான் நான் வந்திருக்கேன்,
நீங்க இந்த ரூமை விட்டு நைட்டு 10 மணிக்கு மேல வெளியே எங்கேயுமே போகக்கூடாது. குறிப்பா செரிகோ டவுனுக்குள்ள நீங்க போகவே கூடாது. சப்போஸ் நீங்க செரிகோ டவுனுக்குள்ள போனாலுமே எந்த ஒரு ப்ராப்ளமுமே இருக்கக்கூடாது. ஏன்னு பாத்தீங்கன்னா, நம்ம அவுட் காஸ்ட் பீப்புள் அப்படிங்கறதுனாலயே அந்த ஊர்ல இருக்க மக்கள் நம்மள ஒதுக்கிதான் வச்சிருக்காங்க. நீங்க போய் இன்னும் ஏதாவது பிரச்சனையை உண்டு பண்ணிட்டீங்கன்னா அது இன்னும் பிரச்சனை பெருசாகி இன்னும் நம்மள அவங்க ஒதுக்கி வச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறாங்க. அடுத்த நாள் வெனஸ்டே அவளோட கிளாஸுக்கு போறா. அங்க இந்த கத்தி சண்டை போடுவாங்கல்ல அந்த ஸ்டேடியம் இருக்க இடத்துக்குள்ள போயிடுறா. அங்க போய் பாத்தீங்கன்னா பயங்கா அப்படிங்கிற பொண்ணும் ரோஹன் அப்படிங்கிற பையனும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்ப அந்த பயங்காங்கிற பொண்ணு ரோஹனை அடிச்சு அந்த இடத்துல கீழே தள்ளி விட்டுறா. அதுக்கப்புறம் பயங்கா அங்க இருக்கவங்க கிட்ட, இங்க யாராவது தைரியமானவங்க இருந்தா என் கூட சண்டை போட்டு ஜெயிங்க அப்படின்னு சொல்றா. அதுக்கு வெனஸ்டேவும், நான் உன் கூட சண்டை போறேன், நீ தைரியம் இருந்தா என் கூட சண்டை போடுன்னு சொல்லவுமே ரெண்டு பேரும் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. வெனஸ்டேக்கு இந்த கத்தி சண்டை போடவே தெரியாது. இருந்தாலுமே அவ கூட எப்படியோ சண்டை போடுறா. ஆனா முதல்ல அவ கீழே விழுந்துறா. அதுக்கப்புறம் இனிமே நம்மளோட முகமுடிய கல்டியர்லாம் யார் மூஞ்சியில மொதல் ரத்தம் வருதோ அவங்கதான் இந்த போட்டில இருந்து தோத்துட்டாங்க அப்படின்னு வச்சுப்போம் அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. பயாக்காங்கிற பொண்ணு இந்த கத்தி சண்டை போடுறதுல ரொம்பவே ப்ரொஃபஷனல் அப்படிங்கறதுனால வெனஸ்டேவை அடிச்சிடறா. வெனஸ்டே தலையில இருந்து ரத்தமும் வந்துருது. மொத தடவை ஒரு பொண்ணு கிட்ட தோத்துட்டோமேன்னு வெனஸ்டேவும் ரொம்ப கோபமாயிடறா. இவனும் அவளோட அடிபட்ட காயத்துக்கு மருந்து போட்டுட்டு அவளோட ரூமுக்கு கிளம்பி போயிடறா. அப்போ அந்த நேரத்துல அவங்க அப்பா ஒரு ஸ்பை அனுப்பிச்சு வச்சிருந்தாங்கல்ல, அந்த ஸ்பை இவளை தொடர்ந்து கண்காணிச்சுக்கிட்டே இருக்கு. இவ அவளோட ரூமுக்கு போறப்போ மாடியில இருந்து ஒரு கழுகு சிலையை தள்ளி விட்டு இவளை கொலப்பலாமே அப்படின்னு முயற்சி பண்றாங்க. இவளும் அந்த கழுகு சிலையவே பாத்துக்கிட்டு இருக்கா. அந்த நேரத்துல இவளோட ஃப்ரெண்டான ஜேவியர் அப்படிங்கிற ஒரு பையன் அந்த இடத்துக்கு வந்து இவளை காப்பாத்திடுறான். திடீர்னு கண் முடிச்சு பார்த்தா இவ ஒரு ஹாஸ்பிட்டல்ல இருக்கா. வெனஸ்டேக்கும் நான் எப்படி இந்த இடத்துக்கு வந்தேன் அப்படின்னு சுத்தமா புரியல. அப்போதான் நடந்த எல்லாத்தையுமே ஜேவியர் அவகிட்ட சொல்றான். அப்பதான் அவே ஒரு உண்மையை சொல்றான். இந்த ஸ்கூல்ல உன்னை கொலை பண்றதுக்காக நிறைய பேர் திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க, அவங்ககிட்ட இருந்து கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையா இரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான். வெனஸ்டேவும் நைட் அவளோட ரூமுக்கு வந்து அவளோட நாவலை டைப் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்ப அவளுக்கு வித்தியாசமான ஒரு ஸ்மெல்லு வருது. அது எந்த ஸ்மெல் வருதுன்னு அவளோட பெட்ஷீட்டை தூக்கி பாக்குறா. அப்ப அவங்க அப்பா ஒரு ஸ்பை அனுப்பிச்சு வச்சிருந்தாருல, அந்த ஸ்பையை கண்டுபிடிச்சிடறா. அதுக்கப்புறம் அந்த ஸ்பை கிட்ட, நான் இங்கிருந்து தப்பிக்கிறதுக்கு நீ எனக்கு உதவி பண்ணேனா நான் உன்னை எதுவுமே பண்ண மாட்டேன், நீ எனக்கு உதவி பண்ணாட்டி உன்னை இந்த டிராக்குள்ளே வச்சு மூடிடுவேன் அப்படின்னு சொல்றா. அதுக்கு அந்த கையும், முதல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிடுது. அடுத்த நாள் வெனஸ்டேவோட பிரின்சிபல் அவளை செரிகோ டவுனுக்கு கூட்டிட்டு போவாங்க. அது எதுனாலன்னு பாத்தீங்கன்னா, இவ பழைய படிச்ச ஸ்கூல்ல பிரான் அபிஷ வச்சு நிறைய பேரை கொலை பண்ணிருப்பாள், அதனால கோர்ட்ல இருந்து இவளுக்கு கவுன்சிலிங் கொடுக்கறதுக்காக நோட்டீஸ் விட்டுருப்பாங்க. அதனாலதான் இவங்க டீச்சர் இந்த ஒரு டவுனுக்கு கூட்டு வந்திருப்பாங்க. அப்ப அவகிட்ட, நீ என்ன தப்பிக்கலாம்னு முயற்சி பண்ணாத, உன்னை தொடர்ந்து நான் கண்காணிச்சுக்கிட்டு தான் இருப்பேன், நீ எங்க போனாலும் நான் உனைய கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்னு சொல்றாங்க. இவளும் அந்த சைக்காட்டிஸ்ட பாக்குறதுக்காக போறா. இவளை பார்க்கவுமே அவங்களும், உன்னை பத்தின நியூஸ் எல்லாத்தையுமே நான் இப்பதான் படிச்சேன், நீ பழைய ஸ்கூல்ல படிக்கிறப்போ நிறைய பசங்களை நீ கொலை பண்ணிருக்க, அது உனக்கு தப்புன்னு தோணலையா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு வெனஸ்டே, போருன்னு தெரிஞ்சு போறப்போ அதுல ஆயுதம் இல்லாம போனா எப்படி, என்ன பொறுத்தளவு அவங்களுக்கு நான் கொடுத்தது என்னடா சரிதான் அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் இவங்க, நீ நாவல்லாம் நிறைய எழுதுவியாமே, அது ஏன் ஒரு வாட்டி கூட நீ பப்ளிஷ் பண்ணல அப்படின்னு கேக்குறாங்க. நானும் என்னோட நாவலை பப்ளிஷ் பண்றதுக்காக நிறைய வாட்டி அனுப்பிச்சு வச்சிருக்கேன், ஆனா அதை படிச்ச அவங்க, நீ எழுதுறது எல்லாமே சைக்கோ மாதிரி இருக்கு, முதல்ல ஒரு நல்ல சைக்காட்டிஸ்டா பாரு அப்படின்னு சொல்லி என்னோட நாவல் எல்லாத்தையுமே அவங்க திரும்ப அனுப்பிச்சிட்டாங்க. நானும் அவங்களுக்கு ரொம்பவே ஸ்வீட்டா ரிப்ளை பண்ணிட்டேன். இவ எப்படி ஸ்வீட்டா ரிப்ளை பண்ணான்னு பாத்தீங்கன்னா, இந்த எலி பிடிக்கிறதுக்காக ஒரு டிராப்பிங் டிவைஸ் வச்சிருப்போம்ல, அந்த டிவைஸ பேக் பண்ணி அவங்களுக்கு அனுப்பிச்சிடறா. அவங்கள அதை பார்த்துட்டு பயங்கர ஷாக் ஆயிடுறாங்க. இந்த ஒரு சைக்காட்டிஸ்டும் இவளை எப்படியாவது ட்ரிகர் பண்ணி இவட்ட இருந்து கொஞ்சம் உண்மையை வாங்கலாம் அப்படின்னு முயற்சி பண்றாங்க. ஆனா அவகிட்ட இருந்து எந்த ஒரு உண்மையுமே வாங்க முடியல. அதுக்கப்புறம், நான் ரெஸ்ட் ரூம் போகணும்னு அங்கிருந்து கிளம்புறா. அப்ப அந்த ரெஸ்ட் ரூம்ல இருந்து விண்டோ மூலியமா அங்கிருந்து தப்பிச்சு அவங்க பிரின்சிபலுக்கு தெரியாம பின்னாடி வழியா நடந்து போயிடுறா. இவ போறப்போ ஒரு ஆப்பிள் கடைக்காரர் மேல மோதிடுறா. அப்ப அவளுக்கு திடீர்னு ஒரு விஷன் வருது. அந்த விஷன்ல இந்த ஆப்பிள் காரரு கொஞ்ச நேரத்திலேயே கார்ல அடிபட்டு இவரோட கழுத்து எலும்பு உடஞ்சு சாக வர மாதிரி இவளுக்கு ஒரு விஷன் வருது. திரும்பவும் இவ அவளோட பழைய நார்மல் லைஃபுக்கு வந்துடுறா. அப்போ பக்கத்துல இருக்க ஒரு கடைக்கு போய் அங்க இருக்க ஒரு பையன் கிட்ட, எனக்கு ரெண்டு காஃபி வேணும் அப்படின்னு சொல்றா. அந்த பையன் யாருன்னு பாத்தீங்கன்னா, ஒரு காட்டுக்குள்ள ஒரு பையன் இறந்துட்டான்னு ஒரு போலீஸ் அதிகாரி வந்திருப்பாருல, கேல்வி, அவரோட பையன் தான் இந்த ஒரு பேக்கரி வச்சிருக்கான். அவன் கிட்ட போய் எனக்கு ரெண்டு காஃபி வேணும் அப்படின்னு சொல்றான். அவனும், இங்க மிஷின் ரிப்பேரா இருக்கு, இதை படிக்கிறதுக்கு தான் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் புக்கை படிச்சுக்கிட்டு இருக்கேன், ஆனா அதுல போட்டுக்க லாங்குவேஜ் எனக்கு சுத்தமா புரியல அப்படின்னு சொல்றான். அதுக்கு அவளும் அந்த லாங்குவேஜ் எல்லாத்தையுமே படிச்சு பார்த்துட்டு எனக்கு இது புரியுதுன்னு சொல்லி அந்த மிஷினையும் சரி பண்ணி இவனுக்கு கொடுத்துறான். அடுத்து அவ ஒரு $20 நோட் எடுத்து அந்த பையன் கிட்ட கொடுத்து, பக்கத்துல இருக்க ரயில்வே ஸ்டேஷன்ல எப்படியாவது என்னை கூட்டிட்டு போய் என்னை தப்பிக்க விட்டேனா உனக்கு நான் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கு அந்த ஒரு பையனும், இப்ப வியாபாரம் நடந்துகிட்டு இருக்கு, கொஞ்ச
நேரம் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிடுறான். இவளும் அந்த கடையில வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்போ அவங்க பிரின்சிபலுக்கும் அந்த சைக்காட்டிஸ்டுக்கும் இவன் அங்கிருந்து தப்பிச்சு போன விஷயம் தெரிய வந்துருது. இவன் அந்த கடையில வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கப்போ மூணு பசங்க அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இது நாங்க உட்கார்ற இடம், உன்னை நான் இங்க பார்த்ததே இல்லையே, நீ எந்த இடத்துல இருந்து வந்திருக்கா அப்படின்னு இவள்கிட்ட ரொம்பவே ரூடா பிஹேவ் பண்றாங்க. இவளும் எதுவும் பேசாம அமைதியா உட்கார்ந்துருக்கா. அப்ப அந்த வந்த மூணு பசங்கள்ல ஒரு பையனோட அப்பா தான் அந்த ஏரியாவோட மேயர். அவ இவகிட்ட ரொம்பவே ரூடா பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதனால கோவம் வந்து இவ அவங்க எல்லாத்தையுமே அந்த இடத்துலயே அடிக்க ஆரம்பிச்சிடறா. அந்த மூணு பசங்களும் இவளை அடிக்க எவ்வளவோ ட்ரை பண்றாங்க, ஆனா அவங்க மூணு பேராலையுமே இவளை அடிக்க முடியல. இவ அவங்க எல்லாத்தையுமே அடிச்சு போட்டுறா. அதுக்கப்புறம் அந்த ஒரு பையன் வந்து கடையில எதுவும் பிரச்சனை பண்ணாத அப்படின்னு சொல்லி அவளை அமைதியாக்கிறான். அந்த நேரத்துல அந்த ஒரு பையனோட அப்பாவான கேல்வினும் அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அவர் அங்க வந்து இங்க என்ன சண்டை நடந்துச்சு அப்படின்னு கேக்குறாரு. அந்த பையனும் ஏதேதும் சொல்லி சமாளிச்சிடறான். அந்த நேரத்துல வெனஸ்டேவோட பிரின்சிபலும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அவங்கள பார்த்ததுக்கு அப்புறம் தான் கேல்வின் அப்படிங்கிறவருக்கே தெரிய வருது இவங்க ஒரு அவுட் காஸ்ட் பீப்புள்னு. இவங்களாலதான் இவ்வளவு பிரச்சனையும் வந்திருக்கு அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனே அந்த பிரின்சிபல் அவளை கூட்டிட்டு வா இங்க இருந்து கிளம்பலாம்னு அவங்க அவங்களோட கார்ல ஏறி அவங்க ஸ்கூலுக்கு கிளம்பிடுவாங்க. ஏற்கனவே இவங்களோட நமக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு, நம்ம ஏற்கனவே அவுட் காஸ்ட் பீப்புள் நம்மளை ஒதுக்கி வச்சிருக்காங்க, நீ பண்ண பிரச்சனைனால இன்னும் அவங்களுக்கு கோவம் அதிகம் தான் ஆகும்னு ரெண்டு பேரும் கார்ல போய்கிட்டு இருக்காங்க. அப்ப போற வழியில ஒரு கார் ஆக்சிடென்ட் ஆயிருக்கும். அந்த ஆக்சிடென்ட் எப்படி நடந்துச்சுன்னு அவங்க பிரின்சிபல் யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்ப வெனஸ்டே அந்த கார்ல ஆக்சிடென்ட் ஆனவர் கழுத்து எலும்பு உடஞ்சு இறந்து போயிட்டாரு, அவர் ஒரு பழம் விற்கிறவர் அப்படின்னு சொல்றா. இவங்களும் அவங்க கார் எடுத்துட்டு கிட்ட போறாங்க, பார்த்தா உண்மையிலேயே அவர் கழுத்து எலும்பு உடஞ்சுதான் இறந்து போயிருப்பாரு. அப்பதான் அவங்க பிரின்சிபலுக்கே தெரிய வரும் இவட்ட ஒரு வித்தியாசமான சக்தி இருக்கு அப்படின்னு. அன்னைக்கு நைட்டு அவளோட ரூமுக்கு வந்து அவளோட செலவு எடுத்து அவளோட இன்ஸ்ட்ருமெண்ட்டை வாசிச்சுக்கிட்டு இருப்பா. அதே நேரத்துல ரோஹன் அப்படிங்கிற ஒரு பையன் அங்க இருக்க லைப்ரரி உள்ள போயிருவான். அங்க போய் ஒரு புக் எடுத்து அதை ஓபன் பண்ணி பார்ப்பான். அதை பாக்குறப்போ அவனுக்கே ஷாக் ஆயிரும். ஏன்னா ஒரு காட்டுக்குள்ள ஒரு விசித்திரமான ஒரு மனுஷனும் அதுக்கு ஆப்போசிட்ல வெனஸ்டே மாதிரி ஒரு பொண்ணு நிக்கிற மாதிரி இருக்கும். அவன் அந்த ஒரு பேஜ மட்டும் தனியா கிழிச்சு எடுத்துருவான். இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் அந்த பேக்கரில இருந்த ஒரு பையன் வெனஸ்டேவோட அப்பாவை பத்தி எது கேஸ் இருக்குமானு அவங்க அப்பாவோட ஃபைல் எல்லாத்தையுமே திருப்பி பாத்துக்கிட்டு இருப்பான். ஏன்னு பாத்தீங்கன்னா அப்ப
உங்க பேக்கரியில ஒரு மூணு பேர் அடிச்சிருப்பாள்ல, அந்த மூணு பசங்க வெனஸ்டே அடிக்கிறதுக்காக அந்த இடத்துக்கு வந்துருவாங்க. இவங்களும் அங்க இருந்து தப்பிச்சு எப்படியோ ஓடி போய்கிட்டு இருப்பாங்க. இவ போற வழியில ரோகன் அப்படிங்கிற ஒரு பையன் இருப்பாள்ல, அவன் மேல மோதிருவா. அவன் மேல மோதவுமே இவளுக்கு டக்குன்னு ஒரு விஷன் வந்துடும். அந்த விஷன்ல ஒரு லைப்ரரியில தீயா எரிஞ்சு இவன் ஒரு விசித்திரமான ஒரு மிருகம் வந்து இவனை காட்டு பகுதியில வச்சு கொலை பண்ற மாதிரி ஒரு விஷன் வரும். திரும்பவும் பழைய நார்மல் லைஃபுக்கு வந்துருவா. அவன் இங்க இருந்து நம்ம தப்பிச்சு போறதை விட ரோகன் எப்படியாவது காப்பாத்தணும் அப்படிங்கிறதுக்காக அவன் காட்டு பகுதிக்குள்ள போய்கிட்டு இருப்பான். அவன் எப்படியாவது காப்பாத்தலாமேனு இவ்வளவு அந்த காட்டு பகுதிக்குள்ள போவா. அப்ப அவன் கிட்ட போய் நின்று, உனோட உயிருக்கு ஆபத்து இருக்கு, இங்க இருந்து எப்படியாவது தப்பிச்சு போயிரு அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு ரோகனும், நீங்க வந்தது என்னோட உயிரை காப்பாத்துறதுக்கு இல்ல, முத நீ உன்னோட உயிரை காப்பாத்திக்கோ அப்படின்னு சொல்லி அவனோட மந்திர சக்தியை வச்சு அவளை ஒரு மரத்து மேல ஒட்ட வச்சிருவான். அப்பதான் அவனே சொல்லுவான், உன்னை பத்தி எங்க அப்பா நிறைய விஷயம் சொல்லியிருக்காரு, நீ எந்த ஸ்கூல்ல படிக்கிறியோ அந்த ஸ்கூல்ல நிறைய பேர் இறந்து போயிருப்பாங்க, அது மாதிரி இந்த ஒரு ஸ்கூலுக்கு வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் உன்னை அன்னைக்கே நான் ஒரு கழுகு சிலையை தள்ளி விட்டு கொலை பண்ண பார்த்தேன். அன்னைக்கு சேவியர் அப்படிங்கிற ஒரு பையன் வந்து உன்னை காப்பாத்திட்டான், இனிமேல உன்னை உயிரோட விட்டா எங்களோட உயிருக்கு ஆபத்து இருக்கும் அப்படின்னு அவனை கொலை பண்ண போவா. அந்த நேரத்துல ஒரு மான்ஸ்டர் வந்து வெனஸ்டேவோட கண்ணு முன்னாடியே கொலை பண்ணிட்டு அது அங்க இருந்து கிளம்பிடும். வெனஸ்டேவும் அவன் கிட்ட இருந்து அந்த ஒரு பேப்பர் எடுத்துட்டு, அதுக்கப்புறம் அந்த ஒரு பேக்கரி பையன் கொடுத்தான்ல அவன் கொடுத்திருந்த அவங்க அப்பாவோட ரிப்போர்ட்டை எடுத்துட்டு இருந்து அவளோட ரூமுக்கு அவ கிளம்பிடுவா. இவளும் அவளோட ரூமுக்கு வந்து அந்த ஒரு பாதி பேப்பரையும் அவங்க அப்பாவோட ரிப்போர்ட்டையும் வச்சு பாத்துக்கிட்டு இருப்பா. அந்த நேரத்துல ஒரு மந்திர பவுல் மூலியமா அவங்க அப்பாவும் அம்மாவும் இவள்கிட்ட பேசுவாங்க. அப்ப அவ கிட்ட, உனக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, நல்லா தானே இருக்கு அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு வெனஸ்டேவும், என்ன கொலை பண்றதுக்காக இங்க நிறைய பேர் சுத்திக்கிட்டு இருக்காங்க, எனக்கே இப்பதான் தெரிய வருது என்ன யார் யார் கொலை பண்ண பாத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கப்புறம் தான் இனி ஏகப்பட்ட விசித்திரமான விஷயங்கள் இங்க நடக்க போகுது அப்படின்னு சொல்லி அவங்கள பார்த்து ஒரு சின்ன ஸ்மைல் பண்ணுவா. இதோட இந்த எபிசோட் 1 முடியுதுங்க. இதுக்கப்புறம் தாங்க ஏகப்பட்ட ட்விஸ்டே இருக்குது. அந்த ரோகன் அப்படிங்கிற பையன் எதுக்கு வெனஸ்டேவை கொலை பண்றதுக்காக வரான், அதுவும் இல்லாம அந்த காட்டு பகுதிக்குள்ள அந்த ஒரு மான்ஸ்டர் வந்து வெனஸ்டேவை கொல்லாம எதுக்கு அந்த ரோகனுங்கிற பையனை மட்டும் கொல்லணும். இது மாதிரி இந்த கதையில ஏகப்பட்ட ட்விஸ்டோட தாங்க எபிசோட் 1 முடிச்சிருக்காங்க. இந்த ட்விஸ்டுக்கு பின்னாடி உள்ள பதில் எல்லாத்தையுமே நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா எனக்கு ரொம்பவே சப்போர்ட்டா இருக்கும். அண்ட் see you in the next video. அது வரைக்கும் பார்த்து